ஸோ போன மாதம் என்னோடய யூடியூப் இன்கம் வந்து பார்த்திங்கன்னா 7000 ரூபீஸ். பார்த்துக்கோங்க. இல்லை ப்ரோ, இல்லை ப்ரோ, ப்ரோ ஏதோ தப்பாக இருக்குது ப்ரோ. ஐயோ, நான் உங்களே தப்புன்னு சொல்ல ப்ரோ. அந்த டேஷ்போர்டில் காட்டி இன்கமையும் தப்புன்னு நான் சொல்லலை, அந்த வியூஸ் மேலே தான் எனக்கு டவுட்டு. அதாவது 500000 வியூஸுக்குலாம் 7000 ரூபா ரொம்ப ரொம்ப கம்மி ப்ரோ. கண்டிப்பாக இதோட அதிகமாக தான் வரணும். எனக்கு தெரிஞ்சு அந்த மாதம் உங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருந்திருக்கு, அதான் ரொம்ப கம்மியாக வந்திருக்கு. அப்படி இல்லாட்டி ஷார்ட்ஸுக்குள்ளே வியூஸ் வந்து இந்த 500000 ஆட் ஆயிருக்கணும். ஸோ ஷார்ட்ஸுக்குள்ளே இன்கம் வராமல் ஆட் ஆகாத இன்கம் மட்டும் வந்திருக்கு, சரிங்களா? இதை நான் எப்படி சொல்கிறேன்னா, நான் இப்போ வந்து அவருக்கு வந்து கடைசி மாதத்தில் இன்கம் வந்து கால்குலேட் பண்ண போகிறேன். அதே அமௌண்ட் எனக்கு வரப்போகிற அமௌண்ட் தான் நம்ம சாதிக் ப்ரோவும் ஒரு இன்டர்வியூ சொல்லியிருக்காரு. ஸோ அந்த வீடியோ நான் வந்து கடைசி ஆட் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு நான் கால்குலேட் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். அதாவது அவருக்கு கடைசி மாதம் மட்டும் ஒரு 9,06,000 வியூஸ் போயிருக்கு, சரிங்களா? அதுக்கு அவருக்கு வந்து இன்கம் போட்டிருந்தா தெரியுமா, அந்த மாதம் 500,000 வியூஸ் போயிருக்குன்னு சொன்னார். அதுக்கு 7000 வந்திருக்குனார். அந்த ரேஞ்சில் நம்ம கால்குலேட் பண்ணணும்னு வைங்களேன், ஒரு 12,227 ரூபா வந்திருக்கணும். ஆனால் நான் சொல்கிறேன் இதோட கண்டிப்பாக அதிகமாக தான் வந்திருக்குன்னு சொல்கிறேன். அதாவது நம்ம எப்பவும் எவ்வளோ கால்குலேட் பண்ணுவோம், 1000 வியூக்கு 33 ரூபான்னு கால்குலேட் பண்ணுவோம், அப்படிதான? அப்படி நம்ம கால்குலேட் பண்ணால் ஒரு 29,000 கிட்ட வருது. எனக்கு தெரிஞ்சு 20-30 அந்த ரேஞ்சில் தான் அவரோட சம்பளம் இருக்கும். மேபி கூட கூட இருக்கலாம் அப்ராக்சிமேட்டாக. இதை வந்து அவரே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு, வேணால் பாருங்களேன். இன்கம் இல்லை, மாதம் 12,000-20,000 அந்த மாதிரி தான் கொஞ்சமாக கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. 25,000-30,000 அப்படியே ஸ்லோவாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. 25,000-30,000 அப்படியே ஸ்லோவாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. நான் சொன்னோம்ல,